வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. பாரிஸில் நடந்துட்டுருக்க ஒலிம்பிக்ஸ், இந்த ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய ப்ரொசஷன் நடக்கும். நிறைய விஷயங்களை வந்து வேடிக்கையாக வந்து காட்டுவாங்க. நிறைய வான வேடிக்கை இருக்கும். அந்த ஓப்பனிங் செரிமனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பனிங் செரிமனி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு நாடும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய பண்பாடுகள், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாம் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சைனாலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் லண்டன்லேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பாரிஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க ஆபாசம், பல பேரோட சென்டிமெண்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு நீங்களும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டாக வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் அதை பற்றி பாரிசாலன் கிட்ட கேள்வி எழுப்ப போகிறேன். வணக்கம். வணக்கம். ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்தை வந்து அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ஜீசஸை வந்து அசிங்கமெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நீ போயிட்டு வந்து போராடிட்டு கத்திக்கிட்டு எவனையாக போயிட்டு வெட்டிட்டு குத்திட்டுலாம் இருக்கா, அதை நான் பார்த்துக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் என்னால் கஷ்டம் மட்டும் தான் பட முடியுதே தவிர்த்து கோவத்தெல்லாம் நான் பேசலாம். இதை பற்றி பேசணும்னு எனக்கு ஐடியா கூட இல்லை. நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் கேட்குறாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த லாஸ்ட் சப்பர் அதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டெபிக் பண்ணி காட்டினது. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருத்தர் அப்படி நிர்வாணமாகவே வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சிம்பாலிசம் சொல்கிறேன். அதாவது ஒலிம்பிக் வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம், கேம்ஸு. அதை வந்து இப்போ மாடர்ன் ஏராலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த ஒலிம்பிக்கை கொண்டாடுற மாதிரி ஒரு எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களும் அதில் பங்கு பெற்று உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு கம்பானியன்ஷிப்பை உருவாக்குறதுக்கும், ஒரு எல்லா நாடுகளும் சேர்ந்து அவங்களுடைய திறமைகள், அவங்க மக்களுடைய அந்த பாரம்பரியம் இதெல்லாத்தையும் வெளிப்படுத்திக்க முடியும் விதமாக அது அமையுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் மாறி மாறி நடத்தும். ஒலிம்பிக் இந்த ஒரு முறை நடத்தும், இன்னொரு முறை நடத்தும். அதுபோல் நீங்கள் சொன்ன மாதிரி சீனாலாம் வந்து ரொம்ப கிராண்டாக நடத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய நாட்டுடைய வசதிக்கு ஏற்ப அவங்களோட கல்ச்சரை போர்ட்ரே பண்ணுற விதமாக நடத்துவாங்க. இப்போ அதே மாதிரி தான் பாரிஸ் தனது கல்ச்சரை போர்ட்ரே பண்ணுறேங்கிற பேரில் ஒரு கர்மாந்திரத்தை பண்ணி வச்சிருந்துச்சு. அதான் அவங்க கல்ச்சர் போல, அது கல்ச்சர் இல்லை. இது ஒரு அது ஒரு ஓப்பனாக சொன்னால் சில ரிச்சுவலிஸ்டிக்கான விஷயங்களை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு முறை வந்து 2012 வந்து ஒலிம்பிக் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இளவு புரியாத மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லண்டன் ஒலிம்பிக்ஸோடைய அந்த ரிச்சுவல் என்னன்னு போய் பாருங்க. அந்த ஐயோ நான் வேற நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன், ஏன்னா ஜேம்ஸ் பாண்ட் வந்து குயினோட குதிப்பாரு, அதெல்லாம் குயினோட குதிப்பாருல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாத்தான் மாதிரி ஒரு கருப்பு கலர் உருவம் ஒன்று வரும். சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பெட் எல்லாம் இருக்கும். பெட்டுக்கு பெட் எல்லாம் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க படுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்க காணாம போயிருவாங்க. அதுக்கப்புறம் சுத்தி இருந்து டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, கையில ஊசி இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. கொரோனா தெரியுதா, கொரோனாவோட ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு அன்னைக்கே வந்து அந்த இதை வந்து போய் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உலகம் முழுக்க ஏதோ ஒரு மருத்துவ அழிவை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு டெபிக்ஷனாக தான், ஒரு சாட்டானிக் ரிச்சுவலாக தான் இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் உலகம் முழுக்கவே வந்து சாத்தானை வழிபடுறதுக்குன்னு சில பழி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் சடங்குகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், ஒருத்தர் வந்து நரபலி கொடுக்கறது, ஒரு மனுஷனை வந்து தலையை சாப் பண்ணி வெட்டி இது பண்ணுறது, அதுக்கப்புறம் கேனிபலாக வந்து மனித மாமிசத்தை உணவாக உட்கொள்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம எதோட அசோசியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சாத்தானிய வழிபாடோட உலக நாடுகள் எல்லாமே அசோசியேட் பண்ணுற விஷயம் தான். நம்ம ஊர்லேயும் அது இருக்கு. நம்ம வேணா அது தனியாக நம்ம ஒரு இதில் பேசலாம். நம்ம ஊரில் பேய் பிசாசு, கொல்லிவாய் பிசாசு, ரத்தக்காட்டேரி இந்த மாதிரியான விஷயங்கள், அதே போல் வேர் வுல்ஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கேருந்து ஆரிஜின் ஆகணும், அதுக்கு ஒன்றா எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. இப்போ அதில் இந்த மாதிரியான இந்த சாத்தானிய பழி கொடுத்தல் நிகழ்வு, அது மூலமா சில சக்திகள் நமக்கு கிடைக்கும், இல்லை பின்னாடி நடக்க போறது பிளான் பண்ணி முன்னாடி சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் உலக நாடுகள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த லண்டன்ல நடந்த அந்த விஷயத்தை 2012 ஒலிம்பிக்க அன்னைக்கே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, 2012 வந்து ஆக்சுவலா அழிவுக்கான ஆண்டுன்னு சொல்லி நிறைய படங்கள் வந்திருக்கும். 2012 படமே வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாயன் கேலண்டர் இருக்கு பாத்தீங்களா, அது 2012 முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, வேற உலகம் அதோட அழிஞ்சு போயிரும் சொல்லிட்டு தான் இந்த படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்டா அந்த வருஷம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒலிம்பிக்ல வந்து இந்த மாதிரி காமிச்சாங்க, ஒரு உலகம் முழுக்க வந்து இந்த கருப்பு கலர்ல இந்த சாத்தான் வர மாதிரி, இந்த பறந்து வர மாதிரி, அதுல குயின் எலிசபெத் எல்லாம் வந்து பறந்து வந்து இறங்குற மாதிரி எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க. இந்த எல்லாரும் சுத்தி சாவாங்க, பிளேக் ஸ்ப்ரெட் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு பிளேகை வந்து ப்ராஃபஸி மாதிரி இவங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. அதுக்கு அடுத்து ஒலிம்பிக்கில் வந்து சர்ச்சைக்குள்ளான ஒரு செரிமோனி இதுனா அது பாரிஸில் நடந்த இந்த இது தான். சரி, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளை இயேசுநாதரை பற்றி இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்கள் வீட்லேயுமே சில பேர் வீட்லேயும் இருக்கக்கூடிய டாவின்சியோடைய அந்த வரைபடமாக இருக்கக்கூடிய லாஸ்ட் சப்பரை
டெபிக் பண்ணி ஒரு பெயிண்டிங் இருக்கும். லாஸ்ட் சப்பர் அப்புறம் அப்படிதான் உட்காந்து சாப்பிட்டாரா நமக்கு தெரியாது. சும்மா அதாவது என்னன்னா அவர் வந்து கடைசியா போறதுக்கு அப்புறம் அந்த அந்த அவர் போறதுக்கு முன்னாடி எல்லாரோடையும் சாப்பிட்டுட்டு போனாரு. அப்பவே அவர் சொல்லுவாரு இந்த ஜூடா இவன் வந்து யாரோ ஒருத்தன வந்து எல்லாரும் காலையும் கழுவி விட்டுட்டு பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லுவாரு நினைக்கிறேன், என்னுடைய ரத்தமும் என்னுடைய சதையும் வந்து பாண்ட் மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சொல்லி கொடுப்பாரா. ஸோ இது வந்து அவர் தரையில் உட்காந்து கூட பேசிருக்கலாம், நின்றுக்கிட்டு கூட பேசிருக்கலாம், எப்படி வேணாலும் பேசிருக்கலாம். ஆனால் டேவன்சி வந்து ஒரு பெயிண்டிங் டெபிட் பண்றாரு, அதுல வந்து இப்படி அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல இன்னும் அவருடைய தாட் ப்ராசஸ் இதெல்லாம் இட்டாலியன் ரெனசன்ஸ் டைம்ல மாதிரி பண்ணியிருக்காரு. பண்ணி அது ஒரு மாதிரி ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங், அது ஒரு பழைய காலத்து பெயிண்டிங், அது நல்லா இருக்கும். அந்த பெயிண்டிங்கை அப்படியே இமிட்டேட் பண்றேங்கிற பேர்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க நான் சொல்றேன். முதல்ல வந்து அதுல என்ன இயேசுநாதர் வந்து நடுவில் உட்காந்துருப்பாரு, நடுவில் உட்காந்துட்டு அவர் வந்து அந்த ஒரு அந்த ரெண்டு இது அந்த இது இப்படி இப்படி கை இப்படி வச்சிருப்பாரு. அது இயேசுநாதரோட அந்த நார்மலான போஸ்டர் வந்து அது அதை நீங்க பாத்துப்பீங்க, இயேசுநாதர் இப்படி இருக்க மாதிரி இருக்கும், டெபிக்ஷன்ஸ்ல இப்படி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலா இயேசுநாதர், இயேசுநாதர் தான் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் பிதா சுதன் பரிசுத்த ஆவி அப்படின்ட்டு இதெல்லாம் மூணுமே ட்ரினிட்டி மூணுமே ஒண்ணுங்கிறதான் கிறிஸ்டியானிட்டியோட பிலீஃப், கோர் பிலீஃப். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய, வானத்தில் இல்லை பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இறைவனும் அவருடைய ஒரு மகனாக இருக்கக்கூடிய பிதா சுதன், சுதன்னா பையன் எடுத்தோம், பிதா சுதன் பரிசுத்தாவினா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சோல் லொட்லஸ் இது எல்லாமே ட்ரினிட்டி இதெல்லாம் ஒண்ணு அப்படிங்கறதான் அந்த கான்செப்ட் சொல்றது கிறிஸ்டியானிட்டியோட அந்த பேஸ் கோர் சொல்றது. அதை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க, ஏன் கடவுள் வந்து ஆணாக இருக்கணும், கடவுள் பெண்ணாக இருக்கலாம்ல, ஏன் கடவுள் அழகான பெண்ணாக இருக்கலாம் இல்லாமல் குண்டான பெண்ணாக இருக்கலாம்ல, இப்படிலாம் வந்து இவங்க இந்த கடவுள் வந்து ஏன் வந்து கடவுள் வந்து ஹோமோசெக்சுவலாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு ஹோமோசெக்சுவல் குண்டாக இருக்கிற பொம்பளை அது வந்து ஹாட்டின், ஹாட்டின் வந்து லவ் அப்படிங்கிற சிம்பிள் அப்படிங்கிறதோட நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் ஆக்சுவலாக வந்து பஃபமட்டோட ஒரு சிம்பிள் தான் அந்த பொம்பளை காட்டிகிட்டு இருக்கு. இப்படி இப்படி வைக்கிறது என்னென்னா ஆட்டு தலை அதில் உள்ள தெரியுதா, தெரியுதா அந்த சிம்பிளில் தலை ஆடு கொம்பு இந்த ரெண்டு கை வந்து கொம்பாக மாறிடும். இது வந்து பஃபமட் சிம்பிள் ஆக்சுவலாக, அதை நீங்கள் ஹாட்டின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த ஹாட்டின் காட்டுற மாதிரி பஃபமட் சிம்பிள் காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒபீஸான ஒரு லெஸ்பியன் பொம்பளை, அதுவும் கொஞ்சம் கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டுருக்கும், அதுவும் கொஞ்சம் ப்ளூ கலர் அந்த டேவன்சி டேவன்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூவில் அவர் இருப்பார், உங்கள் ப்ளூ கலரில் அது கிட்டத்தட்ட இயேசுநாதர் மாதிரியே அந்த இடத்துல வந்து அந்த உட்காந்துருக்கும். சுற்றி ஹோமோசெக்சுவல்ஸ் ஓரண செயற்கையாளர்கள், அதிலெலாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டவுசர் போட்டிருக்கான், அவனுடைய பிறப்புறுப்பு வெளியில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அது வீடியோவில் அப்படியே இருக்குது, இருக்குது, நான்லாம் போட்டு காட்ட மாட்டேன், இருக்குது. என்னடா நடக்குது இங்கே, நீங்களும் போய் பார்க்குறீங்க, யாரும் பார்க்காதீங்க, கன்றாவியாக இருக்கும், அப்படிதான் இருக்குது. நான் சொல்றதை வச்சுட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க என்னென்ன நடந்திருக்கும்னு. ஒவ்வொருத்தனும் எல்லாமே ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒருத்தன் டிராகன் மாதிரி இருக்கான், ஒருத்தன் இது மாதிரி இருக்கான், ஒருத்தன் வந்து எவனும் மனுஷன் மாதிரி இல்லை எவனுமே, எல்லாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஜென்மங்களா இருக்குது, எல்லாம் சேர்ந்து சுற்றி நிற்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கு அடுத்து அதே செரிமனியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இயேசுநாதர் என்ன சொல்லுவார், என்னுடைய சதை ரத்தம் அப்படிங்கிறலாம் சொல்லுவார்ல, அதை வந்து மார்க் பண்ற விதமா அதுவும் இயேசுநாதரோட டெபிக்ஷன் தான். ஒரு நீல கலரில் ஒருத்தனை வந்து பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து அவனை வந்து இந்த சாப்பாடுலாம் கொண்டு வருவாங்களே அந்த வெளிநாடுகள்ல, இந்த பன்னிக்கறி மாட்டுக்கறி பீஃப்லாம் ஒரு ஒரு தூக்கு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தட்டில் அவனை போட வச்சு ஒரு அதான் அந்த கேனிபல் பேஸாக ஒரு அவர் சொன்னதை வந்து மாஃப் பண்ணுற விதமாக அவர் சொன்னதான் அப்புறம் அவரை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி போட்டு அவன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அவனும் கிட்டத்தட்ட நேக்கடாக தான் இருப்பான். அது மாதிரி கேட்டு அவன் அந்த அவனோட ஃபேஷியல் இந்த ஸ்ட்ரக்சர் அந்த அவனோட அந்த தாடி வச்சிருக்கிறது அவன் போட்டிருக்க ட்ரெஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு கிறிஸ்டியானிட்டி அவன் மார்க் பண்ணி தான் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்கிறது அப்பட்டமாக தெரியும். இதை பண்ணிக்கிட்டு இவங்க இதில் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் டார்ச் வந்து எடுத்துகிட்டு போனதுலேயுமே இவன் இந்த ஆள்லாம் வந்திருக்கான் பேர் என்ன, அந்த ஒரு ஸ்னூப் டாக் அப்படின்னு ஒருத்தர் ஸ்னூப் டாக், ஸ்னூப் டாக் வந்து கழுத்தில் வந்து பஃபமட் செயினை மாட்டிட்டு அதை தூக்கிட்டு போயிருக்கான். எல்லாமே சாட்டனிக் ரிச்சுவல்ஸ். அதில் இன்னொரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் இதெல்லாம் போட்டு இது பண்ணுறதுல வந்து ரெட்டு ஸ்டோன் வந்து வேணும்னே ரெட் கலரில், இப்போ நீங்கள் ஹெல் அப்படின்னா என்ன நரகம் அப்படின்னா வந்து நெருப்பெரியும் இப்போ ஒரு ரெட் லைட் ரெட் லைட் வரும். இப்போ நீங்கள் நம்ம ஐஸ் ஒயிட் ஷர்ட் படம் பார்த்துருப்போம், அதில் ஒரு தமிழ் பாட்டு வரும், இது ஒரு நரகமோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துக்காகவே எழுதுன பாட்டு. சரி ஓகே, இது ஒரு நரகமாக தான் அந்த பாட்டு வரும். அதே கான்செப்டில் இவங்க வந்து உலகத்தை வந்து நரகமாக டெபிக் பண்ணி, நரகங்கிறது டெவிலோடைய இருப்பிடம். ஸோ டெவில் வந்து அங்கே மேலே வருது, டெவில் வந்து வரவேற்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் அந்த ஒட்டுமொத்த செரிமனியும் இருக்கும். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸ், ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து அந்த இதில் காட்டுவாங்க. அதில் அதை வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா தலை வந்து துண்டாப்பிடி விழுகிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி ஒரு டான்ஸு,
தலை வெட்டி கீழே விழுகும்ல அந்த மாதிரி தலை வெட்டி விழுகிற மாதிரி ஒரு டான்ஸ் மூவ் பண்ணி அந்த வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் நடக்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் ஒன்று நடக்கும், ஒரு வெள்ளை கலரில் ஒரு பியூர் ஒயிட் கலரில் ஒரு மெக்கானிக்காக இருக்கக்கூடிய ஒரு குதிரை மாதிரியான ஒரு இதில் ஒரு ஆள் வந்து குதிரையில் வர மாதிரி ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அது உங்களுக்கே தெரியும், ஒயிட் ஹார்ஸில் டெத் வில் ரைட் த ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்க ரெவலேஷனில் உலகம் அழியும் பொழுது, இந்த உலகம் அழியும் போது அந்த குதிரையில் வருவாங்க அவன் தான் டெத்து, வந்து சாவு வந்து குதிரையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரம், கல்கி படம் இப்போ கூட கொஞ்சம் நாள் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே உலகத்துடைய அழிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தொடர்புடையது. ஸோ அதோட நீங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை மார்க் பண்ணுற விதமாக ஒட்டுமொத்த செரிமனி நடந்திருக்கு. கிறிஸ்டியானிட்டியில் சொன்ன விஷயங்களை, அதில் சாத்தானுடைய டெபிக்ஷன், இது எல்லாத்தையுமே எடுத்து ஒட்டுமொத்தமாக கிறிஸ்டியானிட்டியை மார்க் பண்ணுற மாதிரி வீம்புக்குனே ஹோமோசெக்சுவல்ஸ் அதிகமாக கொண்டு வந்து, ஏன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து ஹோமோசெக்சுவல் வந்து பாவம் சின் அப்படின்னு சொல்லுது. ஃபிசிக்கல் ப்ளஷருக்காக இருக்கிறது வந்து அதை இறைவன் வந்து அங்கீகரிக்கல, அது இறைவன் வந்து பாவமாக கருதுகிறாருங்கிறது தான் கிறிஸ்டியானிட்டி சொல்கிறது, இஸ்லாம் சொல்கிறது எல்லாமே. ஸோ அதை வேணும்னே வந்து இது பண்ணுற மாதிரி அந்த கிறிஸ்டியானிட்டி இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப தப்பான ஒரு எடுத்துக்காட்டோட அதை பண்ணியிருக்கிறாங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஃப்ரான்ஸ் வந்து பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அ கன்ஃபியூஸ் கண்ட்ரி. அவங்க வந்து முதல்ல நம்ம வேர்ல்டு வார் டூவில் போயிட்டு மண்டிட்டு சரணடைஞ்சதும் அவங்க தான். ஸோ அவங்க நிறைய விதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேணால் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாமே தவிர்த்து, பட் அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் அவங்க வெளிப்படுத்துகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்துக்குரிய ஒரு கண்ட்ரியாக தான் உங்களுக்கு வெளிப்படும். குறிப்பாக அங்கே நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அது நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, ஐரோப்பானாலும் நிறைய கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க. ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்து, ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இமிகிரன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அங்கே செட்டில் ஆகி முஸ்லீம்ஸ் அங்கே நிறைய ஆகுறாங்க. ஸோ அங்கே நிறைய கிளாஷஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஏற்பட்டு இருந்துச்சு, முஸ்லீம்ஸ்லாம் அவங்களோட வாழ்க்கையை வாழ்றது கிறிஸ்டியன்ஸ்க்கும் அவங்களுக்கும் இல்லை ஃப்ரான்ஸ்க்கும் அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெளி உலகத்துக்கு எப்படி காட்டப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல கண்ட்ரி, அங்கே வந்து இஸ்லாமியர்கள்லாம் வந்து மைக்ரன்ஸாக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அதை வந்து சீக்கிரமாக சரி பண்ணணும். ஆனால் அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு செரமனியில் ரிச்சுவலில் வந்து இந்த மாதிரி அசிங்கமாக காட்டுறதுக்கான காரணம் என்ன, ஏன் அவங்களை அப்படி வெளிப்படுத்தல? ஏன் ஃப்ரான்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீக்ரெட் சொசைட்டியோட ரொம்ப 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 டையப்பான ஒரு நாடு. இங்கிலாந்து கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்து வந்து ஒரு ஒரு ஹெட்டாவே இருந்துச்சு. பிரான்ஸ் வந்து அதிகமாக பாதிப்புகள் ஆன ஒரு சைடு வந்து பிரான்ஸ்க்கு இருக்கு. உங்களுக்கே தெரியும் அந்த நைட் டெம்ப்ளர்ஸ் வந்து பிரெஞ்சு அரசன் தான் வந்துட்டு கொலை செய்யறதுக்கு தீர்வு. அப்ப அந்த அளவுக்கு பிரச்சனையை நைட் டெம்ப்ளர்ஸ் எங்க செஞ்சிருப்பாங்க? பிரான்ஸ்ல தான் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நைட் டெம்ப்ளர்ஸ் வந்து ரொம்ப டாமினா இருந்த ஊரும் பிரான்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் சொசைட்டியோட ரொம்ப அசோசியேட் ஆன ஒரு கல்ச்சர் வந்து அவங்க கிட்ட இருக்கு. இன்னைக்குமே சீக்ரெட் சொசைட்டிஸ் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபங்க்ஷன் ஆகிறனால தான் ஒலிம்பிக் எல்லாரு கண்ணிலையும் படும், எல்லாரும் அதை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுமே அது நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு அட்டென்ஷனை வந்து தப்பான ஒரு பிரதி இதாக வருமேங்கிறதெல்லாம் இதாக இருந்தோம். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வெளிப்படுத்தினாங்க. இது என்னன்னா உலகமே வந்து காரித்து போயிட்டு இருக்கு. எலான் மஸ்க்கு எதிராக பேசுகிறாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய பல கிறிஸ்துவ நாடுகள்லேருந்து எதிர்ப்பு குரல் வந்திருக்குது. இப்போ பொலிட்டிக்கலாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் வந்து இங்கே வந்து இந்த ஒலிம்பிக்கில் வந்து தடை பண்ணியிருக்காங்க. வரல ரஷ்யாவும் பெலாரஸ் நாடும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா உங்களுக்கே தெரியும், ரஷ்யா அண்ட் உக்ரைன் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம், பெலாரஸ் இந்த பிரச்சனை எல்லாமே இவங்களோட அஜெண்டாவுக்கு எகென்ஸ்டாக இருக்க பிரச்சனைகள், வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு பாலஸ்தீனில் வந்து இனப்படுகொலை, இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனில் இனப்படுகொலை பண்ணல, போர் தான் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு நாட்டுக்கு நடுவில் போர் நடக்குது, இந்த சைடு சோல்ஜர்ஸ் ஆகிறாங்க, அந்த சைடு சோல்ஜர்ஸ் ஆகிறாங்க. மக்களை வந்து அணுகுண்டு போட்டு குத்துக்குண்டுகளை போட்டும் ரஷ்யாவும் கொலை பண்ணலை, உக்ரைன் சைட்லேருந்து அந்த அந்த மாதிரி இது நடக்கலை. ரெண்டு நாடும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, சண்டை போட்டு போயிட்டு ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருக்கு, இவ்வளோ தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த காரணத்துக்காக ரஷ்யா வரக்கூடாதுன்னு சொல்லி தடையை போட்ட ஒலிம்பிக்கு கமிட்டி இஸ்ரேலை வந்து வரவேற்றுருக்கு. எப்படி வரவேற்கலாம்? பாலஸ்தீனோட இருக்கக்கூடியதில் உலக நாடுகள் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், ஆல் ஐஸ் அண்ட் ராஃபா எல்லாம் பேசுகிறோம். காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க முத கொண்டு கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அது கம்ப்ளீட்டாக ஜெனோசைடே நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல வந்து இப்போ பட்டுக்கம்பளம் போட்டு வரவேற்றுக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாடு மாதிரி ஒரு தலையெல்லாம் கொண்டு வந்து அது அதுவுமே எல்லாமே இந்த கிறிஸ்டியன் பைபிளில் வர விஷயங்கள் தான். அந்த மாட்டு தலையை வந்து அவங்க வழிபடுவாங்க வந்து இறங்கும் போது அந்த பெல் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து வழிபடுவாங்க, பால் அந்த வழிபாடை வந்து சிம்பாலிக்காக காட்டியிருக்கானுங்க, மாட்டை வந்து வழிபடுற மாதிரி காட்டியிருக்கானுங்க. ஸோ இது எல்லாமே காமிச்சு ஆக மொத்தம் நாங்கள் ரிலீஜியன் உங்கள் ரிலீஜியன் கிறிஸ்டியானிட்டிக்கு நாங்கள் எதிரானவங்கன்னு சொல்லி அது ஒரு கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவம் வேறு ஒன்றிய ஒரு நாட்டிலும் கூட
அவங்க வந்து அதை அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவாங்க. இங்க நம்ம நமக்கு எகேன்ஸ்டா பண்ணும்போது சிவனுக்கும் முருகனுக்கும் நம்ம, ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மதங்களுக்கு எதிரானவங்க அவங்க. ஏன்னா மதம் வந்து மனிதனை வந்து நெறிமுறைகளுக்கு எதிரான, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், இது தப்பு இது சரின்னு வைக்கிறது இல்ல, இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தப்பு சரின்னு இல்ல, பாவம்னு உலகத்துல நம்ம எல்லா மதமும் பாவத்தை பத்தி பேசுது, எல்லா மதமும் பாவத்தை பத்தி பேசுது, இதெல்லாம் பாவம்னு சொல்லுது, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பாவம் செஞ்ச மொராலிட்டி, இதெல்லாம் பேசுது, இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்னு இவங்க பேசுறாங்க. எப்படி வேணாலும் வாழலாம், என்ன மாதிரி வேணாலும் லைஃப் வரலாம், உன்னோட செல்ஃப்ஸ் உன்னோட லஸ்ட்டுக்கு நீ வந்து எவ்வளவு வேணாலும் அடிமையா போகலாம், எவ்வளவு கேவலமான விஷயமா இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்கிறேன், இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸு, இதுக்கப்புறம் இந்த பாய்ஸ், இதில் வர இந்த அசிங்கமான காட்சிகள், ஆபாச காட்சிகள், இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஃபண்டிங்கில் அவங்களால எப்படி ஒரு எடுக்கிறவனுக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்காது, ஆனாலும் அவங்க எடுத்து காட்டுறாங்க அப்படின்னா பேசிக் சென்ஸ் இவங்க நோக்கம் என்னென்னா இதை பார்த்து எல்லாம் கெட்டு குட்டிச்சோராக போகணும். இது பேர் என்ன, கேம் ஆஃப் த்ரோன்ஸை பார்த்து இன்சிஸ்ட்டு லொட்டு லொஸ்க்கு இதெல்லாமே வந்து நார்மலைஸ் ஆயிடணும் அவனுக்கு. அவன் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ண கேட்டால் வந்து அவங்க கன்சென்ட்டோட பண்ணால் என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஃபோர்ஸ் பண்ணி தாங்க பண்ணக்கூடாது, கன்சென்ட்டோட எந்த கண்ட்ராவி பண்ணாலும் அது சரி, அது யாரும் எதுவும் தவறு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வளர்க்குறதுல நம்ம அது தனியாக பேசுவோம் அந்த டாபிக்ஸை, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வளர்க்குற சின்மையை ஒரு பேசி வச்சிருக்கு கிறுக்குத்தனமா, அதெல்லாம் பேசுவோம். அப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வளர்க்குறதுல வந்து ரொம்ப தப்பு தப்பான புரிதலை ஏற்படுத்தி, ஒரு அப்பா வந்து குழந்தைய வந்து அன்பாக இது பண்ணுறதெல்லாம் வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் பண்ண வச்சு பேச வச்சு இவங்களோட ஏஜென்ட்ஸ் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மக்களை குழப்பி விட்டுணும், எது அன்பு எது காமம் எது நட்பு எது இந்த இதெல்லாம் இல்லாமல் எவன் எவன் கூட பழகினாலும் காதல் தான், எவன் இது அப்படின்னா அது எல்லாமே செக்ஷுவலைஸ் செக்ஷுவலைஸ் செக்ஸ் செக்ஸு செக்ஸு என்னையா வாழ்க்கை இது கருமம். நம்ம மக்கள்லாம் வந்து சிற்றின்பம்னு சொல்லி அது ஒரு சின்ன இன்பங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் இவங்க வந்து அதுதான் வாழ்க்கைன்னு மாற்றி எல்லாரையும் கொண்டு குழப்பி விட்டு இந்த பெரேட்லலாம் வந்துட்டு, நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆனால் நான் வந்து போன வருஷம் வரைக்கும் நான் வந்து லெஸ்பியனாக இருந்தேன், இந்த வருஷம் நான் பைசெக்சுவலாக உணர்றேன், அடுத்த வருஷம் என்னையா இது பண்ணுறாங்க, இதை இதை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஓகே, பாரிஸ் வந்து அதோட ஒரு உச்சத்துக்கு வந்து முழுக்க முழுக்க சிம்பாலிசம். ஸோ இதன் மூலமா இஸ்ரேல் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு மொராலிட்டிக்கு சப்போர்ட் பண்ற, அப்படியே வந்து ஜூயிஷம்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரி இல்லன்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இதன் மூலமா இஸ்ரேல் வந்து ஒரு மொராலிட்டிக்கு சப்போர்ட் பண்ற. ஏங்க இஸ்ரேல் வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏமா, அது ஓபனா நான் பல அந்த வீடியோ நான் பேசியிருக்கேன், இதுதான் உண்மை. இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் அங்கே இருக்கவே யூதனே கிடையாது, இதுதான் உண்மை. அவர்கள் ஐரோப்பியர்கள், அவன் ஜெனட்டிக்கல் ரிசர்ச் எடுத்து பாருங்க, அவன் எல்லாம் வந்து இட்டாலியிலிருந்து வந்தவன், சதன் இட்டாலியிலிருந்து கிளம்பி வந்தவன் தான் அவன், அவனோட டிஎன்ஏ வந்து இருக்குது. ஆனால் அவன் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்க நீங்களே பார்த்த மிடில் ஈஸ்டில் இருக்க மற்ற மக்களை பாருங்க, இவங்களை பாருங்க, இவங்க வெள்ளக்காரங்க, இவங்க யூரோப்பியன்ஸுங்க, இவனுங்க வந்து விரும்புக்குனே வந்து அங்கே வந்து நாங்கள் தான் யூதர்கள், ஏன்னா ரிலீஜியனாக நான் தான் யூதன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் கிறிஸ்டின், இப்போ எனக்கு வந்து ரோமன் கேத்தலிக்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ரோமன் கேத்தலிக்ங்கிற அந்த மதத்தை இங்கே இருக்கவங்க ஏற்றுக்கிறாங்க, அவ்வளோதான். ரோமன் கேத்தலிக்கு நானே, அதனால நான் ரோமன் சொன்னால் இது எவ்வளோ முட்டாள்தனம், எவ்வளோ பேர் முட்டாள்தனம், ரோமுக்கு போடா அதுதான் அப்படி நினச்சிக்கிட்டே எவ்வளோ பேர் முட்டாள்தானே, நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளாம் வந்து ஃபாரினர்ஸும், நம்ம 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 தண்ணிக்கு பதிலாக ஒயின் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு அலையுது, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். போடணும் இங்கிலீஷில் பொங்கல் வைக்கிறீங்க, நாங்களாம் கேக்கு தான் சாப்பிடுவோம், ப்ளம் கேக் தான் சாப்பிடுவோம், ப்ளம் பொங்கல் செய்யலாமான்னு போயிடுவாங்க அவர் சுற்றிட்டு இருக்காங்க. கிறுக்கு பயிலுங்க, இங்க பாரு, நீ மதத்தை ஏத்துக்கிட்ட அவ்வளவுதான், மதத்தோட ஃபாலோவிங்க பண்ற ஒளிய நீ இந்த மண்ணின் மைந்தன். அதே போல ரோம்ல இருக்கவே அவன், நீ இங்க அங்க போய் நானும் ரோம் அப்படின்னா சொன்னீங்கன்னா அப்ப அந்த மாதிரியேதான் இவங்க பண்ணாங்க. இவங்க ஜுடாயிசத்தை ஃபாலோ பண்றாங்க அவ்வளவுதானே ஒளிய, இவங்களுக்கும் அங்கிருந்து அந்த ஏன்சியன்ட் இதுல சொல்லக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்த ஜூவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கொடைக்கால நிறைய பேர் மீட் பண்ணிருக்கேன், பேசியிருக்கேன், எனக்கு அவங்களோட குழப்பமான மனநிலை வந்து அவங்க பேச்சுல வந்து எனக்கு புரிஞ்சுது, அவங்க வேற ஏதோ நம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயுமே நான் என்ன சொல்றேன், இந்த மதத்துக்குள்ள இருக்கவங்க நிறைய பேர் குழம்பி தான் கிடக்குறாங்க, முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து தங்களை எல்லாம் வந்து அப்படியே அரபு நாட்டிலிருந்தே கிளம்பி வந்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பாதி பேர். அப்படிலாம் இல்ல, மதம் மாறி இருக்கீங்க அவ்வளவுதான், அதுக்காக உடனே இங்கே வாங்க அங்கே வாங்கலாம் நாங்கள் சொல்லலை. அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி, நீ மதம் மாறி இருக்க அவ்வளோதான், சந்தர்ப்ப சூழல்கள்னால ஏதோ ஒரு காரணத்தில் முன்னோர்களில் யாரோ ஒருத்தருக்கு அந்த மதம் பிடிச்சி மாறியிருக்கலாம், வற்புறுத்தல் மூலமாக மாறியிருக்காங்க சில பேர், சில பேர் வேறு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக மாறியிருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு காலத்தில் மாறியிருக்காங்க. ஆனால் நம்மலாம் என்னவா இருந்தோம், எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒரே மதத்தில் ஒரே இனத்துக்குள்ளே இருந்த நபர்கள் நம்ம, அதனால்
அப்போ மாத்துனாங்கும் போது அவன் சொல்லியிருப்பான் சில அவனை மாத்துறதுக்கு அப்போ வந்து இதெல்லாம் தப்பு இப்படிலாம் வழிபடக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருப்பான். சொல்லி தான் இதை மாத்துறாங்க. இன்றைக்கி அப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க பல பேர். இதெல்லாம் நம்புறத கை விடுங்க முதல்ல. அது தப்பு அப்படி ஒருத்தர் வந்து உங்களை மத மாற்ற ட்ரை பண்ணாது, அது ரொம்ப தப்பான வே. நீங்கள் ஏசுநாதரை பற்றி நல்லது சொல்கிறீங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் போகிறான் வேறு. அல்லாஹை பற்றி இதை பற்றி ஒரு நல்லது சொல்கிறீங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அது வேறு. ஒரு மதத்தை வந்து இவங்க வழிபடுறதுலாம் தப்பு, இது வந்து இப்படிலாம் ஒரு கடவுள் இருக்குமா, அப்படிலாம் ஒரு கடவுள் இருக்குமா, அப்படிலாம் சொல்லி ஒரு ஒரு இதை தப்புன்னு சொல்லி தான் சரின்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப தப்பான அணுகுமுறை. அதை இன்றைக்கும் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நான் இந்த மதத்துக்குள்ளே நான் சொல்கிறது. மித்தபடி வந்து இதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாவே சண்டை வராது. புரியுதுங்களா சொல்றது? சரி, உங்களோட நோக்கம் தான் சரி இப்படிலாம் காட்டிட்டாங்க, அதெல்லாம் முன்னறிவிப்பு பண்றதுக்காக நீங்களே சொல்லுவீங்க இந்த சிம்பாலிசம் காட்டுறவன்லாம் வந்து ஒரு திமிரில் காட்டுறான், நான் உனக்கு பண்ண போறேன்றதை வந்து காட்டிட்டு இதில் போகணும்னு நினைக்கிறான். இப்படி வந்து ஒரு பெரிய சரமணியில் உலகத்துக்கு இதை காட்டிட்டாங்க. சரி, நீங்கள் சொல்கிறாங்க எல்லாம் காரி துப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இது இதுக்கு மேலே என்ன? இப்போ இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, முன்னாடிலாம் இதை சிம்பாலிசம்னு நம்மள மாதிரி ஆட்கள் சொல்லும் பொழுது உலகம் வந்து எல்லாத்துலேயும் சிம்பாலிசம் அதெல்லாம் இயற்கையாக வருதுங்க, சும்மா எல்லாத்துலேயும் கோயின்சிடென்ட்டாக காட்டுறதெல்லாம் இவங்க சிம்பாலிசம் சிம்பாலிசம்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இப்போலாம் அவங்களே வேறு வழியில் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளாம் முன்னாடியே சொல்லிட்டு இருப்போம் ஒன் ஐ சிம்பாலிசம் வந்து அதிகமாக காட்டப்படுது, இவங்க நம்மளெல்லாம் வந்து முக்கோணம் காட்டினா முக்கோணம் இருக்க இடத்துலலாம் இப்போ இவங்களுக்கு நீங்கள் முக்கோணம் இருந்தால் 3 மணி நேரம் பார்ப்பீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒருத்தன் அவருக்கு பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்கான். நான் முக்கோணம் இருந்தால் 3 மணி நேரம் பார்ப்பேன். சரி ஓகே, இது அதாவது விடுங்க. அப்போ இவங்க வந்து இன்னைக்கு எல்லா படத்துலையும் அந்த ட்ரையாங்கிளு ஒன்னை சிம்பிள் அந்த ஒரு டெவில் பேஸ்டான டைட்டில்ஸு வந்துருச்சா இல்லையா? தமிழ் சினிமாலே எத்தனை வந்திருக்கு, சாத்தான் வந்திருக்கு, சைத்தான் வந்திருக்குது, டெவில்னு படம் வந்திருக்குது, தேவின்னு படம் பாங்க, ஆனால் அது இப்போ எழுதும்போது டெவில்னு எழுதுவாங்க, பிசாசு இந்த மாதிரி. என்ன இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதா? எல்லாமே அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதாவது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு அந்த பணம் வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரே ஏரியா. 200 கோடி 300 கோடின்னு பட்ஜெட்டை கொடுத்து கையில் கொடுத்து காசை கொடுத்து எடு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கொடுக்குற ஃபினான்ஷியர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு காட்சி மட்டும் அந்த படத்தில் எங்கேயாவது ஆட் பண்ணுன்னு சொல்கிறான். அது நடக்குது. அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் இந்த சிம்பாலிசத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இல்லைனா எப்படி வெவ்வேறு டேரக்டர் எடுக்கிற படம், வெவ்வேறு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எடுக்கிறது, வெவ்வேறு மீடியா ஹவுசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் எப்படி நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி ஒரே சிம்பாலிசம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது? சொல்லுங்கள் நீங்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த கோடாரி காட்டுறது அதிகமாக இருக்கும், மொத்தக்கண்ணு காட்டுறது அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் சிம்பாலிசம், ட்ரையாங்கிள் வித் ஒன் ஐ சிம்பாலிசம், ஐ ஆஃப் ரா சிம்பாலிசம், எஜிப்தியன் சிம்பாலிசம்ஸ் அதிகமாக வரும். இதெல்லாம் சொல்லியிருக்கோம்ல, இந்த சிம்பாலிசம் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். எல்லா படங்களையும் பாருங்கள், தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, எல்லா படத்துலையும் சிம்பாலிசம் ஏதோ ஒரு இடத்துல காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, திரும்ப 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 திரும்ப. ஏன் இதை காட்டணும்னா உங்களுக்கு ஏதாவது தலையெழுத்தா? சரி, அதுதான் வந்து ஹாலிவுட்ல காட்டுறான் அப்படின்னா அதை நம்ம டிப்பி அடிச்சிட்டு காட்டுற மாதிரியே ஃபீல் ஆக வேணாமா? நம்ம கிரியேட்டிவா வேற ஏதாவது காட்டினா பரவாயில்ல, நம்ம ஊர்ல ஏதாவது சிம்பிள் எடுத்து காமிச்சா பரவாயில்ல. ஏன் நீயும் போய் அவங்களோட சிம்பிள்ஸே எடுத்து ஏன் காட்டி எல்லா படத்தோட இதுலையும் போஸ்டர்லையும் ஃபர்ஸ்ட் லுக்லையும் 999, 666, 311, 911 ஏன் இவ்வளோதான் கேட்குறேன். இது இந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கும் இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த மெய்யியல் சார்ந்த ஒரு பார்வையும் இருக்குது. நீங்கள் இஃப் டோன்ட் மைண்ட், நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திடீர்னு இருப்பீங்க, டக்குன்னு நீங்கள் ஒரு வால் கிளாக்கையோ இல்லை ஏதோ நம்பரையோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 911 கண்டுபிடும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆடாக ரிப்பீட்டடாக உங்களுக்கு அந்த அந்த நம்பர்ஸ் வந்து கண்டப்பட்டுகிட்டே இருக்கும். எனக்கு நல்லது டைம் நல்லா இருக்குன்னு இருக்கேன். 11-11 இப்போலாம் கண்டப்படும், 11-11 உங்களுக்கு அதிகமாக படுதா? சில பேருக்கு 911 படும், சிலருக்கு 11-11 படும், சிலருக்கு வந்து 311 படும், சிலருக்கு வந்து இந்த நம்பர்ஸில் வந்து சம்திங் இஸ் தேர், அது என்னன்னு தெரில, பட் அது 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 எதனாலன்னு தெரில, ஆனால் அது அது ஏஞ்சலிக் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இட் ரிப்பீட் இட் செல்ஃப். ஸோ இந்த சிம்பிள்ஸும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி, அதுக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கை, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து வேணும்னே ரெப்ளிகேட் பண்ணி பண்ணி அவங்க அந்த சிம்பிள்ஸ் மூலயமா தங்களுடைய எல்லா பக்கமும் நான் தான் இருக்கேன் பாருங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒலிம்பிக் வந்து இந்த இடத்துல சிம்பிள்ஸை காட்டுறதுனா நான் தான் இதை பண்ணுறேன் பாரு, நான் தான் இந்த அஜெண்டாஸை திணிக்கிறேன் பாரு, அது புரியுது நமக்கு. இந்த அதை பற்றி கவனிக்காமல் இருக்க மக்களுக்கு அது புரியாது. பட் இன்னொன்று பாருங்கள், இன்னொரு 50 to 100 இயர்ஸில் வந்து எதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தப்பு நம்ம பேசியிருக்கோமோ அதெல்லாம் அவன் நிறுவதற்கு அத்தனை வேலையும் பண்ணியிருப்பான். அடித்தளம் இப்போ போடப்பட்டு இப்போ அடித்தளம் போடப்பட்டுருக்கு.
அதைத்தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா இது வந்து அஜெண்டா பேஸ்டாக பண்ணுறாங்க, அதை நம்பாதீங்க செய்யாதீங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சாத்தானிய கும்பல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் எல்லாரும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் அதோட ஒரு எவிடன்ஸ் தான் வந்து இன்றைக்கி மக்களே வந்து நிறைய பேர் ஏன் கேட்குறாங்க இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி அவங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. நானே பேசலை, பட் எல்லாரும் ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கே புரியுது இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது, சம் ரிச்சுவலிஸ்டிக்காக அது இருக்குங்கிறதுனால தான் கேட்குறாங்க, அதனால நம்ம பேசுவோம் அவ்வளோதான். ஓகே, வர வர நீங்கள் மக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க வந்து காணொலிகள்லாம் கூட பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவங்களே அதை பற்றி கேட்குறாங்க அப்படின்றப்போ ஒரு ஆர்வம் இருக்கு. நம்ம சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுறோம். நிச்சயமாக. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு போய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செய்கிறோன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயம் கற்றுப்பாங்க அப்படின்னு நம்மளாம். மிக்க நன்றி பாரு. நன்றி.